சாமணியன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, கர்வம் கொண்ட தர்மர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே மகாபாரதத்தை பற்றி தெரியும். அதில் பஞ்சபாண்டவர்களை பற்றியும் தெரியும். பஞ்சபாண்டவர்களை மூத்தவனானவங்க தான் தர்மர். ஒரு நாள் தர்மர் தர்மத்தில் சிறந்து விளங்குவாங்க. ஒரு நாள் தர்மருக்கு ஒரு கர்வம் ஏற்பட்டுச்சு. அது என்னென்னா, நான் தான் அதிகமாக தர்மம் செய்கிறேன், என்னை விட அதிகமாக தர்மம் செய்ய யாருமே இல்லை, அதனால் நான் தான் தர்மத்தில் சிறந்து விளங்குவேன் அப்படின்னு கர்வம் கொண்டாங்க. இந்த கர்வத்தை தெரிஞ்சுக்கொண்ட கிருஷ்ண பகவான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கர்வத்தை தணிக்க அவங்கள பாதாள லோகத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே மகாபலியோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. மகாபலியோட கோட்டை இருந்த தலைநகருக்கு கிருஷ்ண பகவான் தர்மரை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வீதிகளில் கோட்டைக்கு நடந்து போகிறப்ப தர்மருக்கு ஒரு தாகமாக எடுத்தது. அதனால் ஒரு வீட்டில் கதவை தட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்ட உடனே வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு தங்க சொம்பில் ஒரு தண்ணியை கொடுக்குறாங்க. அதை குடித்த உடனே தர்மர் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, இது தங்க சொம்பாக இருக்குமா, இதை நீங்கள் வீட்டில் பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க தர்மர்கிட்ட, இல்லை இல்லை, எங்கள் நாட்டில் வந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அது என்னென்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை தானம் செஞ்சிட்டோன்னா அதை நாங்கள் திரும்ப வாங்கவே மாட்டோம். இந்த தண்ணியோட சேர்த்து இந்த தங்க சொம்பையும் உங்களுக்கே தானமாக கொடுத்துட்றேன், இதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வாங்க மறுத்துட்டாங்க. இதை பார்த்த உடனே தர்மருக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. என்னடா அவ்வளோ செல்வமாக இந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே அவங்க கிருஷ்ண பகவான் தர்மரை மகாபலியோட கோட்டைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே மகாபலி சக்கரவர்த்திக்கு கிருஷ்ண பகவான் தர்மர் யாருன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. கிருஷ்ண பகவான் சொல்கிறாங்க மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட, இவங்களோட பேர் தான் தர்மர், இவங்க தர்மத்தில் சிறந்தவங்க, தினைக்கும் உங்கள் நாட்டில் 500 ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறாங்க காதை மூடிக்கிட்டு, வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ண பகவானே, இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, எங்கள் நாட்டில் இல்லைன்னா எங்கள் நாட்டில் வந்து தர்மம் செய்ய நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வாங்கிறதுக்கு தான் யாருமே இல்லை, அந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக என்னோடய நாட்டை வச்சுருக்கேன், ஆனால் இந்த தர்மர் என்ன தான் ஆட்சி பண்ணுறாங்க, இவங்க நாட்டில் 500 ஏழைகளாக இருக்காங்க, இந்த மாதிரி நல்லாட்சி பண்ணுறவங்களும் நான் பார்க்க விரும்பலை, தயவு செஞ்சு இவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்க கிருஷ்ண பகவானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தான் தர்மருக்கு அவங்களோட கர்வம் தீர்ந்தது. அவங்க பண்ண தப்போ அவங்க உணர்ந்துட்டாங்க. இந்த கதையோட நீதி என்னென்னா, கர்வம் இல்லாத தர்மமே சிறந்த தர்மம். மற்றொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோகிராஜ். நன்றி, வணக்கம்.